சித்து பண்ண விஷயம் என்ன பயங்கரமா திகைக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நடிகை ஸ்ரேயா அஞ்சன் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன சம்பவங்கிறத பார்க்கலாம். நடிகை ஸ்ரேயா அஞ்சன் சித்து இவங்க ரெண்டு பேருமே திருமணமாகி இப்போ ரொம்ப சந்தோஷமான கப்பலாக தான் இருக்கிறாங்க. இதில் இவங்க தங்களோட சோஷியல் மீடியாவில் ரீசெண்டாக சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அதில் ஸ்ரேயா அஞ்சனோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த பர்த்டேவை ரொம்பவே கிராண்டாக வெறும் ரெண்டு பேர் மட்டும் இருக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அழகாக கேண்டில் லைட் டின்னர் ரெடி பண்ணி கேக் வெட்டி அதுக்கப்புறம் மோதிரம் மாற்றி ரொம்பவே ரொமான்டிக்காக அந்த டின்னரை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வீடியோவையும் தன்னோட சோஷியல் மீடியா பக்கங்களில் வெளியிட்டிருந்தாங்க. இதை பார்த்த நிறைய பேர் அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்து எப்படி பண்ணுவார்னு நினச்சி பார்க்கவே இல்லை, நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தகச்சு போயிட்டேன், இதனால் மறக்கவே முடியாது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கூடவே இந்த கேப்ஷன்களையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி போக இன்னொரு விஷயத்தையும் சித்து பண்ணியிருக்கிறாரு. அது அவங்கள இன்னும் தகைக்க வச்சிருக்குது. அது என்னன்னா சித்து 5 ஹெக்டேர் காரை வாங்கியிருக்கிறாரு. அதோட புதிய விலை பார்த்தோம்னா எப்படியும் 10-15 லட்சத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காரை தான் புதுசாக ஸ்ரேயாவுக்காக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ காஸ்ட்லியான காரை சித்து வாங்கி கொடுத்தது ஸ்ரேயாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா கார் ஷோரூம்லேயே வச்சு கேக் வெட்டியிருக்கிறாங்க. கூடவே தன்னோட ஃபேமிலியை சேர்ந்த சில மெம்பர்ஸையும் வச்சுக்கிட்டு கேக் வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே தன்னோட சோஷியல் மீடியா பக்கங்களில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த பலரும் பா கப்பல்னா உங்களை மாதிரி தான்ப்பா இருக்கணும், எவ்வளோ அன்யோன்யம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, இது கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுபோல் இன்னும் நிறைய பேர் தொடர்ந்து தங்களோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. மேலும் இப்போது ஸ்ரேயா புதுசாக ஒரு சீரியலில் நடிக்க போகிறாங்க. ரஜினி அப்படிங்கிற சீரியல் இப்போ ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆக இருக்குது. அந்த சீரியலில் இவங்க முக்கியமான மெயின் ரோலில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல சித்து அதுக்கப்புறம் ஸ்ரேயா ரெண்டு பேருமே கலர்ஸ் தமிழோட திருமணம் சீரியல் நடிக்கும் போது தான் ரெண்டு பேருக்குமே லவ் ஆச்சு. இப்போ சித்து விஜய் டிவியோட ராஜாராணி சீரியலில் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. சீரியலுக்கு நல்ல டிஆர்பி இருக்கிறனாலே இவர் இப்போ பெரிய லெவலில் போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கடுத்து இப்போ ஸ்ரேயாவும் அடுத்த ஒரு சீரியலில் பிஸியாக போகிறாங்க. இது ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய கெரியர் பிரேக்காக இருக்க போகுது. அதுவும் இப்போ சித்து சூப்பராக போய்கிட்டு இருக்கிறாரு, அதே சமயத்தில் ஸ்ரேயாவும் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் அவங்களுக்கு தொடர்ந்து தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் பலர் சொல்றாங்க.